யோபினுடைய புஸ்தகம் 34 அதிகாரம் 20 வசனம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 34 and verse 20, இரண்டாவது பகுதியில் எப்படி வாசிக்கிறோம், காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போகிறார்கள், காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போகிறார்கள். இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவருடைய மறைந்திருக்கிற கரம், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் தொடர்புள்ளவராயிருக்கிறார். நம்ம கண்ணால பார்க்க முடியல அநேக நேரங்களில, அநேக நேரம் உணரக்கூட முடியல. உண்மையாகவே தேவன் இருப்பார் என்றால், தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருப்பார் என்றால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, காணாத கை என்று கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. His hand is a hand that cannot be seen always. அவர் கரத்தை எப்பொழுதும் நான் பார்க்க முடியாது, அவர் கரத்தின் கிரியைகளை சில நேரம் உணரவும் முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் தொடர்புள்ளவராயிருக்கிறார். நாம மறந்தாலும் அவர் என்ன பண்றதில்ல, நம்மை மறப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன், ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி அட் ஒர்க் இன் அவர் லைஃப். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம், கர்த்தரனை கைவிட்டுட்டார்பா, கர்த்தரனை விட்டுட்டாரு அப்படின்னு இயல்பாக மனிதன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வசனர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்வளவு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் பாதகமாய் போகும்போது கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த நாளிலே முதலாவது இந்த யோபு என்ற மனிதனை குறித்து எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். இந்த யோபினுடைய புஸ்தகம், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேத புஸ்தகங்களிலே எழுதப்பட்ட முதலாவது புஸ்தகம் யோபின் புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள புஸ்தகங்களிலே 66 புஸ்தகங்களிலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் எதுவென்று சொன்னால் அது யோபின் புஸ்தகம். அதை ஏன் கொண்டு போய் வேதத்தின் மையத்தில் வச்சிருக்கிறாங்க, சென்டர் ஆஃப் த பைபிள் ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது கவிதை நடையிலே எழுதப்பட்டது. இட் இஸ் அ பொயட்டிக்கல் புக். அதனாலே சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி அதோடு சேர்த்து இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வேத புஸ்தகத்தை மனிதனுக்கு தர வேண்டும் என்று தேவன் யோசித்த பொழுது யோபின் புஸ்தகம். யோபின் புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன, மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், மனித வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், அதை குறித்து இதிலே வாசிக்கிறோம். ஏன் தேவன் முதலாவது இதை எழுதினார் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும். ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, அதோட நிறுத்தல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இப்படி உட்கார்ந்து சொல்லும் போது ஈஸியா சொல்லிடலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதுதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா, இப்படி அறிக்கை செய்ய முடியுமா, எஸ் என் வாழ்க்கையில துன்பம் உண்டு, தொல்லைகள் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்த தேவன் என்னோடு இருக்கிறீர், அதனால் நான் உலகத்தை ஜெயிப்பேன். பாருங்க, ஆண்டவர் வேதத்தை எழுதி மனிதனுடைய கையில கொடுக்க வேண்டும் என்று யோசித்த மாத்திரத்தில் முதலாவது அவர் எழுத வைத்தது யார், இந்த யோபினுடைய சரித்திரத்தை, இந்த யோபின் வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை. யோபுக்கு அவன் வாழ்க்கையில நடந்த கஷ்டமான காரியங்கள், துக்கமான காரியங்கள் ஏனென்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் தேவன் அதெல்லாம் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாரு. எதுக்காக கொடுத்திருக்காரு தெரியுமா, உன் வாழ்க்கையில துன்பம் வரும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், புரிந்து நடக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், பூமியில நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் அதிக தொடர்பு உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, நான் பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கும் தேவனுடைய சன்னிதானத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த உடனே வசனத்துல வாசிக்கிறோம், வானம் திறக்கப்பட்டது. தேவன் என்ன எண்ணத்தை சொல்ல வருகிறார், எப்பொழுதுமே இங்கேயும் அங்கேயும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், பரலோகத்துக்கும் நமக்கும் என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது. அதனாலதான் ஆண்டவரிடத்துல எசப்பா ஜோமன சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னது என்ன, வரமண்டலங்களில் இருக்கிறேங்கள்
ஆமா, எப்படி தொடர்பு ஏற்படுகிறது? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அந்த கண்டினியூவேஷன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வேதத்துல தேவனுடைய ஆசை என்ன? மனிதனோடு எப்பொழுதும் இன்டராக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கணும். அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம கஷ்டம் வந்த உடனே என்ன ஆண்டவரே முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த முதலாவது புஸ்தகத்துல கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். அந்த மனிதனுடைய பெயர் யோபு. யோபின் புஸ்தகம் 1:1-5 இந்த யோபை குறித்து வாசிக்கிறோம். எப்படிப்பட்டவனாயிருந்தான்? யோபின் புஸ்தகம் 1:1-5 நாம் வாசிக்கும் பொழுது யோபு எப்படி இருந்தானோ, உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். முதலாவது யோபை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். ஹி வாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஹி வாஸ் அப்ரைட். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை பூமியில் என்ன பண்ணிட்டே இருக்கார் தெரியுமா? தேடிக்கொண்டே இருக்கிறார். He is looking for people who are perfect and upright. உண்மை உள்ள ஜனங்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. முதல் வசனத்தை நீங்க வாசிங்க, யோபு 1:1. ஊத் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். முதல் ஆண்டவர் சூஸ் பண்ற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்களேன். முதல் மனுஷன் எப்படிப்பட்டவன்? உத்தமனும் சன்மார்க்கனும். He is a perfect and an upright man. அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை பத்தி தான் முதலாவது புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதுகிறார். ஆண்டவருடைய இருதயம் பாருங்களேன், அவர் யாரை தேடுறாரு? உத்தமனை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவனை தேடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது அவருடைய குணாதிசயம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருக்கிறான். He fears God and avoids evil. மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இருந்தார்கள், அவன் பெரியவனாயிருந்தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரோட நெருங்கி வாழ்ந்துருவேன், குடும்பம் மட்டும் இல்லைன்னா நெருங்கி வாழ்ந்துருவேன். அப்படி அல்ல. வேதத்திலே கர்த்தர் யாரெல்லாம் அவர் கமெண்ட் பண்ணாரோ, யாரெல்லாம் அவர் வாழ்த்தினாரோ, உத்தமன் என்று சொன்னாரோ, அவங்க எல்லாம் எப்படிதான் இருந்தாங்க? குடும்பஸ்தரில் தான் இருந்தாங்க. பிசாசு வந்து சொல்லுவான், நீ விட்டு, மனைவி விட்டு, கணவனை விட்டு, அப்போ நீ எனக்காக ஜொலிக்கலாம். அப்படி கிடையாது. யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான்? மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள், அதன் மத்தியிலே தான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின குடும்பம், அந்த குடும்பம் என்ற ஒழுங்கை யார் ஏற்படுத்தினது? தேவன் ஏற்படுத்தினது. ரெண்டு காரியங்களை கர்த்தரே ஏற்படுத்தினார். முதல் காரியம் என்ன? குடும்பம், ஃபேமிலி. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தர் கண்டார். அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். சோ கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பத்திலிருந்து வெளியே வரணும் இல்ல விட்டுறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம் முதல் காரியம். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் பெரியவனாயிருந்தான். யோபு மிகப்பெரியவனாயிருந்தான், செல்வந்தனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. இந்த 5 முடித்து 6 வசனத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் பூமியிலிருந்து நம்முடைய கவனத்தை எங்க கொண்டு போகிறார்? தேவனுடைய சன்னிதானத்துக்கு தேவன் நம்முடைய கவனத்தை கொண்டு போகிறார். நம்ம அநேக நேரங்களிலே உலகம், உலகத்தின் காரியம் இதையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் கண்களால், சரீர கண்களால் காணக்கூடாத ஒரு உலகம் உண்டு, உங்கள் கண்களால் காணாத ஒரு இடம் உண்டு. இப்ப பார்க்க முடியல, அது தேவ பிரசன்னம், தேவ சன்னிதானம். அந்த தேவ சன்னிதானத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் காரியம் 6 முதல் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். தேவ புத்திரர் எல்லாம் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து என்ன பண்ணாங்க? நின்றார்கள். வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தேவ சன்னிதானத்துக்கும் மனுஷ வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்கு. சொல்லுங்க, தேவ சன்னிதானத்துக்கும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு. ஆமென். இதை தான் மனுஷன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா தேவனுடைய படைப்பாகிய கிரகங்களும் கோள்களும் இந்த நிலையில இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்தா குழந்தை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தேவன் அவர் இருக்கிற சன்னிதானத்துக்கும் தேவன் இருக்கிற இடத்துக்கும் பூமியில வாழுகிற நமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஆனால் மனிதன் அதை புரிந்து கொள்ள முடியாதனால அவன் நினைக்கிறான், வான மண்டலத்தில் இந்த கோள்கள் கிரகங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு நிலையில இருக்கும் போது அதுதான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அது போய் வசனத்தை சொல்லுகிறேன், வாசிங்க. ரோமர் 1:25 புக் ஆஃப் ரோமன்ஸ்
சாப்டர் 1 அண்ட் வேர்ஸ் 25. ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, அதனால தேவனுடைய சத்தியம் நான தேவ பிரசன்னம், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தெய்வம் உண்டு, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உண்டு, நாம் வாழுகிற பூமியை சிருஷ்டித்தவர் உண்டு, கிரகங்களையும் கோள்களையும் சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ரொம்ப கவனமா வாசிக்க வேண்டிய வசனம் இது. இந்த மனிதர்கள் என்ன செய்தார்களாம், சிருஷ்டிகரை, கிரியேட்டர் காட், அவரை தொழுது சேவிக்காமல் யார சேவிக்கிறாங்க, சிருஷ்டியை தொழுது என்ன பண்றாங்க, சேவிக்க. They left the creator and held on to the creation. கோள்களை கத்தர் உருவாக்கினார், உண்டாக்கினார், அந்த கோள்களுடைய பொசிஷனை இவங்க மார்க் பண்ணி உக்காந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த கோள் இங்க இருக்கணும், இந்த கோள் இங்க இருக்கணும், இந்த நட்சத்திரம் இங்க இருக்கணும், இப்படி இருக்கும் போது குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் நினைச்சு நார்மல் டெலிவரி ஆக வேண்டியதை சிசரின் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை என்னவா மாத்திட்டாங்க, பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, தொழுது சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பெரிய எச்சரிக்கை. யோகாசனத்தை கொடுத்து எல்லாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அப்படி எல்லாம் பேசுறாங்க, ஆனா அவங்க செய்யற முதல் காரியம் சூரிய நமஸ்காரம். சூரியன் என்பது கத்தர் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிப்பு, அதை எப்படி தொழுது கொள்ள முடியும்? ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்பை அவர்கள் தொழுது சேவிக்கிறார்கள். இதுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். சரி, யோபின் புஸ்தகத்துக்கு வருவோம். யோபின் புஸ்தகம் 1:6 திரும்ப வாசிப்போம். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தூதர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, அவர்கள் மத்தியில யாரும் வந்து நிக்கிறா, சாத்தானும் வந்து நிற்கிறான். போன வாரம் அதை பார்த்துட்டோம். 7 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். யார பார்த்து? சாத்தானை பார்த்து. ஏ சாத்தானை, நீ எங்கிருந்து வர்ற? வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி. ஆண்டவரே, உமக்குதான் எல்லாமே தெரியுமே, யார் எங்க இருக்க? மனுஷனுடைய இருதயத்தின் ஆழமே உமக்கு தெரியும். எந்த கடலிலே எந்த மீன் இருக்கிறது, எந்த மீன் வயிற்றிலே எந்த நாணயம் இருக்கு, அது முதல் கூட உமக்கு தெரியுமே. ஏன் சாத்தானை பார்த்து இப்படி ஒரு கேள்வி நீர் கேட்டீர் ஆண்டவரே? நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் விளக்கின கனியை ஆதாம் பறித்து சாப்பிட்ட பிறகு அவன் என்ன பண்ண, ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொண்டிருக்கிற ஆதாமின் இடத்துல கர்த்தர் கூப்பிட்டு கேட்டார். வாசி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:9. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறார், வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை கேட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்க இருக்கிறான்னு? ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஏன் அந்த கேள்வியை கேட்டார் தெரியுமா? என்னோடு இருக்கிற உறவில நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய், என்னோடு கூட இருக்கிற உறவில நீ எங்க நின்று கொண்டு, வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங் இன் த ரிலேஷன்ஷிப் வித் மீ. நீங்க ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான், என்னோடு இருக்கிற உறவில் நீ எங்க நின்று கொண்டிருக்கிற, தூரமா நின்று கொண்டிருக்கிறியா? ஆண்டவரே, கஷ்டம் வரும்போது மட்டும் வரேன், துக்கம் வரும்போது மட்டும் வரேன் அப்படின்னு தூரமா நின்று கொண்டிருக்கிறாயா? அல்லது ஆண்டவரே, உங்க கையில என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீ எப்படி வேண்டாலும் என்னை வளைந்து கொள்ளும் என்று நெருங்கி நின்று கொண்டிருக்கிறாயா? சாத்தான் இடத்துல ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அது போன்ற கேள்வி ஆதாம் இடத்துல கேட்டது போன்ற கேள்வி. இடம் தெரியாம கேட்கல ஆண்டவர். ஆதாம் இடத்துல கேட்கும் போது, ஐயோ தெரியலையே எங்க போனான்னு தெரியல ஆதாமே அப்படின்னு தேடி கூப்பிடல, ஆண்டவர் அவனை உணர்த்தும்படிக்கு அவனை பார்த்து கேட்கிறார், நீ எங்க இருக்கிறாய், வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங். இன்னைக்கு உங்களை பார்த்து கத்திரிக்க, எங்க இருக்கிறீங்க நீங்க, வேர் ஆர் யூ, நெருக்கமா நிக்கிறீங்களா இல்ல தூரமா எங்கேயோ இருக்கிறீங்களா? தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? நெருக்கமா இருந்தா அதிகமா ஜெபம் பண்ணுவோம், நெருக்கமா இருந்தா அதிகமா துதிப்போம், தூரமா இருந்தா அதிகமா பயப்படுவோம், அதிகமாய் புலம்புவோம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எங்க இருக்கிறாய், வேர் ஆர் யூ, நீ எங்க நின்று கொண்டிருக்கிறாய்? ஆனால் சாத்தான் இடத்துல இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் என்ன? யோபு 1:7 ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். அதுக்கு சாத்தானுடைய பதில் என்ன? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பதில் பாத்தீங்களா? ஆண்டவர் கிட்ட பதில் என்ன சொல்றாரு? பூமி எங்கும் என்ன பண்றா, சுத்துறாரு. மொபைல் போன்ல ரோமிங் இருக்கிற மாதிரி, உங்க இடத்தை விட்டு போனீங்கன்னா வெல்கம் டு கர்நாடகா, நவ் யூ ஆர் ரோமிங். ஏ, ஊர் சுத்துற அப்படிங்கறத டீசென்டா சொல்றான், அவ்வளவுதான்.
பிசாசு அப்படிதான் சொல்ற, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு சொன்னோன்னு அவன் சொல்ற, நான் ஊரே சுத்திட்டு உலகமே சுத்திட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறேன். வாசிங்களா, அது ரொம்ப அழகா இருக்கும். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் கையில மாட்டினவங்க அதே மாதிரி சுத்தி திரிஞ்சிட்டே இருப்பாங்க. தேவனுடைய கையில இருந்தால் மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? சமாதானமா இருப்பான். விசுவாசனுடைய கையில போனா சுத்த விட்டு வேடிக்கை பார்ப்பான். ஏன்னா அவன் வேலை அதுதான், அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், இருக்க முடியல ஒரு இடத்துல. ஆண்டவர் சாத்தான் இடத்துல இந்த கேள்வி கேட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? எந்த ஸ்தானத்திலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து பார். அவன் பாவம் வர்ற வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதனாயிருந்தான். அவனுக்குள் பெருமை வருகிற வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் நின்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவனாயிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா, உன ராஜா மாதிரி நான் நினைச்சனே, உன்னை என்ன எப்படிப்பட்ட ஸ்தானத்திலே உன்னை நான் வைத்தேன், நீ எப்படி இருக்கிற, எல்லாத்தையும் விட்டுட்டு பூமி எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாயா, அல்லது உன் இஷ்டப்படி நீ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாயா? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரே இடத்துல நிப்பாங்க, ஆனா மனசு என்ன பண்ணிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். ஒரு நிலைவரமான ஆவி அவங்களுக்குள்ள இருக்காது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பயங்கர ரெகுலரா வருவாங்க, பயங்கரமா ஆராதிப்பாங்க, திடீர்னு காணாம போயிருவாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப வருவாங்க, திரும்பி கொஞ்ச நாள் ஆராதிப்பாங்க, திரும்பி காணப்போம். என்ன காரணம்? பிசாசு அவளை சுற்றி விட்டு கொண்டு இருக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளலாம். சொன்னா அவன் சுத்துற மாதிரியே நம்மளும் என்ன பண்ண விட்டுருவான், சுத்த விட்டுருவான், உட்கார விட மாட்டான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்திலே அமர்ந்திருந்து கர்த்தர் கொடுக்கிற பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Sit in the place, remain in the place that God has given you. தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரே. வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் அழகான உவமையை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த ரெண்டு பிள்ளைகள்ல ரெண்டு பேரும் அவர் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணா, பிரிஞ்சு போன ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறான், அப்பா நீங்க என்ன மகனா ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லைன்ட்டான். ஏன்? பிசாசு சுத்த விட்டான். சொல்ற ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறதற்கு அப்பா என்று கூப்பிடுற தகுதி இல்லை. உடைய வேலைக்காரனா வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் ஜபத்தை கேட்டீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, அழுது கேட்கிற ஆண்டவரே, உபவாசித்து கேட்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்ல தருவேன் சொல்லியிருக்கிறாரே. அப்ப அப்பா என்ற உரிமை நமக்கு இல்லைன்னா என்னதான் பண்ணணும்? கெஞ்சிதான் கேட்கணும். ஏதோ பிச்சை கிடைக்குமா, ஏதோ நமக்கு இறக்கப்பட்டு ஏதோ ஒன்று போடுவாரா அப்படின்னு தான் எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க வேண்டும். தைரியமாய் தேவ சிங்காசனத்துக்கு போய், கர்த்தாவே நான் உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், இந்த காரியத்தை நீர் எனக்கு தாரும் என்று கேட்கக்கூடிய சாக்கியம் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். சாத்தான் சொல்றான், பூமி எங்கும் உலாவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன், அதுலதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீங்க கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்துல இருக்கிறீங்களா? அவர் மகன் என்று கொடுத்த ஸ்தானத்துல நிலைத்திருக்கிறீர்களா, அல்லதை விட்டு இழந்து போய் விட்டீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, திரும்பி வான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் வீட்டு வாசல்ல காத்துக்கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் விட்டு விலகி போனாலும் அவர் திரும்பி வருகிறவர்களை அனைத்து ஏற்றுக்கொண்டு இழந்து போன ஸ்தானத்தை மீண்டும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆனா என்ன பண்ண தெரியுமா? புத்தி தெளியணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பண்ணி தவிடு சாப்பிட்ட பிறகு கூட என்ன தெரியல, புத்தி தெளியல, இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு அங்கேயே உட்காந்து இல்ல. ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல என்ன இருக்குது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைய, நீ ஒருவேளை தூரமா போனாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே நீங்க கொடுத்த ஸ்தானம், நீங்க வைத்த ஸ்தானத்திலே நான் திரும்பி வருவேன், அந்த இடத்துல எனக்கு பூர்த்தியான சாப்பாடும் பூர்த்தியான ஆசீர்வாதமும் உண்டு. ஆண்டவரை விட்டு தூரமாய் போக வைக்கிற சாத்தான் நம்மளை என்ன பண்ணிடுவான், சுத்த விடுவோம். சுத்திட்டே வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, ஓடிட்டே இருப்பாங்க. என்னப்பா சாதிச்ச, ஒண்ணுமே இல்லை. ஏன்? சாத்தானுடைய பிடியில போயிட்டா அவன் என்ன பண்ணுவான், நம்மள ரொம்ப பிஸியா வச்சிருவான். சில பேர் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப
பிஸியா இருக்கிறேன். I'm very busy. அப்படின்னா என்ன அர்த்தம்? Being under Satan's yoke. சாத்தானுடைய நுகத்தடியிலே நான் இருந்து கொண்டிருக்கேன். BUSO என்ன அதான் அர்த்தம்? Being under Satan's yoke. சாத்தானுடைய நுகத்தடியில இருக்கிறவன் தான் பிஸி. டைமே கிடையாது, எதுக்குமே டைம் இல்ல. ஐயோ உட்கார டைம்ல, நிக்க டைம் இல்ல. மாச கடைசியில என்னப்பா சாதிச்ச, யோசித்து சொல்றேன், அதுக்கும் டைம் இல்ல. இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டிய காரியம் முதலாவது, ஆண்டவர் என்னோடு இருக்கிற உறவிலே நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? வாழ்க்கையின் சூழ்நிலை மாறிட்டே இருக்கும், ஆனா கத்தர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னோடு இருக்கிற உறவில நீ எங்க நின்று கொண்டிருக்கிறாய்? ஒரு காலத்தில் அனலா இருந்த, ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயே, ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருந்தாயே, இப்ப எங்க நின்று கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவன் வைத்த ஸ்தானத்திலே, தேவன் கொடுத்த இடத்திலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? தாழ்மை வேண்டும், அவ்வளவுதான். ஏன் ஆராதிக்கிற இடத்துல இருந்த தூதன் ஏன் விடத்தள்ளி போனான் தெரியுமா? ஒரே காரியம், பெருமை அவனுக்குள்ள வந்துருச்சு. அவன் ஸ்தானத்தை குறித்த பெருமை, ஹி வாஸ் சோ ப்ரவுட். பெருமை வந்தவன ஆண்டவருக்கு மேல நான் போவான், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கீழே தள்ளி விட்டார். கீழே தள்ளின உடனே அவன் என்ன பண்ணிட்டே இருக்கான்? சுத்திட்டே இருக்கான். அந்த சுத்தி வர்றது ஒரு சாபம். நிறைய பேருக்கு அது தெரியல. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப ஆக்கியபைடா இருக்க, பிஸியா. இல்ல இல்ல, கோயிங் அரவுண்ட் மீனிங்லெஸ்லி இஸ் அ கர்ஸ் ஃப்ரம் காட். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:14, புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 4:14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். யார் சொல்ற தெரியுமா? காயின் சொல்லுகிற வார்த்தை. காயின் சொல்லுகிற வார்த்தை. அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்தான். கொலை செய்த பின்பு அவன் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளி விடுகிறீரே. Lord, you push me away from your presence. நான் எப்படி இருக்க போகிறேன்? வாசிக்கிறோம், பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருக்கிறேன். ஒரு நாள் இங்க, ஒரு நாள் அங்க, ஒரு நாள் இப்படி, ஒரு நாள் அப்படி. இதை ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே நிலைவரமான ஒரு ஆவியை எனக்கு தாங்க சுவாமி. Give me a steadfast spirit. ஒரே நோக்கத்தோடு, ஒரே கண்ணோட்டத்தோடு உமையே நோக்கி பார்த்து நான் அதில் ஓட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி கேட்கணும். அவன் ஏன் இழந்து போனான்? பெருமை அவனுக்குள்ளே வந்துச்சு. நீங்க நம்ம யோசிக்கணும், என்னுடைய ஸ்தானத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு என்ன வேணும்? தாழ்மை அவசியமா இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாமே மாறி போகும், எல்லாம் தலைகீழா ஆயிரும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற மூணு காரியங்கள் இதுதான். முதலாவது காரியம், தேவனோடு கூட இருக்கிற உறவிலே எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? வேர் ஆர் வி ஸ்டாண்டிங் இன் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? ஆண்டவர் எங்க தூரத்தில் இருக்கிறாரா, நெருங்கி இருக்கிறாரா, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? ஆண்டவர் அதை நம்மிடத்துல கேட்கிறார். இரண்டாவது கர்த்தர் கேட்கிற காரியம், நான் உனக்கு வைத்த இடத்திலே நீ நிலைத்திருக்கிறாயா? நான் ஒரு இடத்துல வச்சல, அந்த இடத்துல இருக்கிறாயா? மகனிட ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தேனே, அந்த இடத்துல இருக்கிறாயா? கர்த்தர் கேட்கிறார். நம்ம நிக்கிறோம் அந்த இடத்துல, ஒரு நாள மகனா இருக்கோம், ஒரு நாள வேலைக்காரனா போயிடும். ஜெபிக்க விட்டு பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோட நெருங்க இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்க அவங்க ஜபம் பண்ண விட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். சிலர் ஜபம் பாத்தீங்களா எப்படி இருக்கும்ட்டு, அவங்க ஜபத்திலே ஒரே சுத்துவாங்க. இந்தியாவில ஆரம்பிச்சு ஜப்பானுக்கு போய், அமெரிக்காவுக்கு போய், இங்க வந்து ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இங்க காரியம் முடிஞ்சு போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட என்ன இல்ல, உறவு இல்ல. There's no relationship with God. ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, என்னோடு கூட இருக்கிற உறவில் நீ எங்க நின்று கொண்டு இருக்கிறாய்? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கர்த்தர் என்ன கேட்கிற, உனக்கு நான் கொடுத்த ஸ்தானம், உனக்கு நான் கொடுத்த இடத்துல நீ நிலைத்திருக்கிறாயா? கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்துல என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணுங்க? தாழ்மை வேணும், சகிப்புத்தன்மை நமக்கு வேணும், தாழ்மை நமக்கு வேணும். நீங்க அநேகருக்காக தான் இல்ல, ஓ நான் யார் தெரியுமா அப்படின்னு லூசிபர் நினைச்சா அடுத்த செகண்ட் எங்க போயிட்டான்? தள்ளப்பட்டு போனான். மூன்றாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில நோக்கமற்றவர்களாய் ஓடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. டோன்ட் பி ரன்னிங் அ பாயிண்ட்லெஸ் ரேஸ். டோன்ட் பி ரன்னிங் இன் சர்க்கிள்ஸ். ஒரு நோக்கத்தோடு ஓடுங்க. உங்களை எதுக்காக தேவன் அழைத்தார் தெரியுமா? முதன்மையான நோக்கம்
அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். முதல் நோக்கம் என்ன? எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார்? Why has God called me? முதலாவது அவருடைய ராஜ்யத்திலே நான் வந்து சேர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இரண்டாவது கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் மூலமாய் அநேகர் அவருடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியம், இந்த ரெண்டு நோக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அர்த்தமற்ற பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க யோசித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த டார்கெட் இன் யோர் லைஃப்? வாட் இஸ் த கோல் இன் யோர் லைஃப்? உடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆராதனைக்கு போகணும், ஜபம் பண்ணணும், அதோட சரி, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணும், வசனத்தை கேட்கணும், போயிடணும். அதுவா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம்? கர்த்தருடைய வாழ்க்கையை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் தெரியுமா? என்னை தகுதிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும், நான் மட்டுமல்ல என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை அவருக்காக நான் ஆதாயப்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் ஓடுறோமா? ஒரு நாள்ல நம்ம யோசிப்போம், இத்தனை நாட்கள் நான் ஓடிட்டேனே, இத்தனை நாட்கள் வாழ்ந்துட்டேனே, என் வாழ்க்கை நான் என்னத்தை சாதித்தேன்னு ஒரு நாள் நினைக்கும் போது நம்ம இழந்து போன நாட்களை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் காலம். இந்த காலத்திலே நீங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நோக்கம், திட்டம். நீங்க ஆண்டவரோட இந்த மூன்று காரியங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். மூணு ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது அவரோடு கூட இருக்கிற உறவில தூரம் போயிருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்ப கிட்ட வருகிறேன், திரும்ப கிட்ட வருகிறேன், உம்மிடத்தில் நான் திரும்ப வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆதி நாட்களில் நான் ஜபித்த ஜபம், உமக்காக ஓடின ஓட்டம் எல்லாத்தையும் என் திரும்ப தாங்க ஆண்டவரே, அந்த வாஞ்சை ஆசை எனக்கு தாங்க தகப்பனே அப்படின்னு நீங்க கூப்பிட்டு கேளுங்க. ரெண்டாவது அவர் வைத்த ஸ்தானத்திலே, அவர் நமக்கு கொடுத்த இடத்திலே நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்க நான் வச்சீங்க, என்னை எப்படி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதை உணர்ந்து அந்த ஸ்தானத்தை இழந்து போகாமல், ஏன்னா அதுல இருந்து தட்டி விடுறதுக்கு தான் சாத்தான் சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சுத்தல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்தி சுத்தி வரேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக சுத்துறான் தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் சுத்துறது மட்டும் இல்ல, அவனுடைய பிடியில சிக்கிட்டா நம்மளும் என்ன பண்ணிடுவான்? சுற்றி திரிகிறவர்களா விட்டுருவான். எப்பவும் பிஸி, எப்பவுமே ஓடிட்டு, எப்பவுமே செஞ்சுக்கிட்டு, கடைசியில ஒரு நாள் நாம் திரும்பி பார்க்கும் போது எதுக்கு ஓடனேனே தெரியலையே, எனக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டேனே தெரியலையே. நம்ம நித்தியத்துக்கு நேராய் உங்களுடைய கண்களை நீங்கள் நோக்கமாய் வைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? உங்கள் ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், உங்கள் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்துக்கு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையும் யோபினுடைய வாழ்க்கையை போல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாயிருக்கும். அல்லேலூயா. யோபை குறித்து மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எப்படி இருந்தான்? சன்மார்க்கனும் உத்தமனுமாயிருந்தான். அவன் எப்படி இருந்தான்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். உங்க வாழ்க்கை குறித்து, என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் இந்த சாட்சியை சொல்லும்படி இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் இன்னைக்கு கிடைக்கட்டும். இந்த மூன்று கேள்விகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பதிலை தேடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமோடு கூட இருக்கிற உறவில நான் தூரமான போயிட்டேன்னு சொன்னா இன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணி உம்மிடத்துல நெருங்கி வருகிறேன். ஆண்டவரே உம்மிடத்துல நெருங்கி வருகிறேன். ஜெபம் பண்ணுங்களேன். தேவனோடு கூட இருக்கிற உறவில நான் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் நான் நெருங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா உங்களுடைய தீர்மானத்தை நீங்க வெளிப்படுத்துங்க, கரத்தை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே நான் ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தூரமா போயிட்டேன் சுவாமி, ஆனால் இன்றைக்கு உம்மிடத்துல திரும்ப வர நான் விரும்புகிறேன். ஐ டேக் எ டிசிஷன் டு கம் பேக் டு யூ லார்ட். உம்மிடத்துல நான் திரும்ப வருகிறேன் சுவாமி. ஆமென். ஆதி நாட்களிலே ஜபித்த ஜபம் திரும்பட்டும். ஆதி நாட்களில் இருந்த வைராக்கியம் திரும்பட்டும். ஆதி நாட்களில் இருந்த ஆசை திரும்பட்டும். கர்த்தர் மேல அவருடைய வார்த்தையின் மேலே பிரியம் உண்டாகட்டும். அதை கேளுங்க ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேறாயோ கர்த்தர் கேட்கிற கேள்வி, எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? என்னோடு கூட இருக்கிற உறவில
அப்படின்னு முதல் கேள்வி கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவது கேட்கிற காரியம், உங்களை நான் வைத்த இடத்திலே நிலைத்திருக்கிறீர்களா? ஆர் யூ ஸ்டில் ஸ்டாண்டிங் இன் தி பிளேஸ் வேர் ஐ ஹவ் பிளேஸ்ட் யூ? நான் வைத்த இடத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தாவீதினுடைய காலத்தில் இஸ்ரவேலர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவன் தாவீதுக்கு வைத்த இடம் அதுதான். ஆனால் தாவீது யுத்தத்திற்கு போகாமல் அவனுடைய அரண்மனையில மாடியிலே நடந்து கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு பெரிய கன்னியாக வந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஒரு காலத்தில் கர்த்தருக்காக உன் கால்கள் ஓடினது, ஒரு காலத்தில் உன்னுடைய சகலவற்றையும் கர்த்தருக்காக நீ ஒதுக்கி வைத்தாய். ஆனால் இன்றைக்கு உனக்கென்றே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க எனக்கு இல்ல, அவருக்கு பேசுற இல்ல, உங்களிடத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் வைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அந்த ஸ்தானத்துக்கு திரும்பி நீங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள். டர்ன் பேக் டு காட், தேவனிடத்திலே திரும்புங்கள். மூன்றாவது, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் உலக காரியங்களுக்காக உடைய கண்களை வைத்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஒரு நாளிலே அநித்தியமான சகலமும் அழிந்து போகும். ஆனால் நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்திலே நீ வெறும் கையாய் நிற்காதபடிக்கு இன்றைக்கு கர்த்தருக்கென்று கிரியை செய்ய உடைய சிந்தனையை நீ மாற்று. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் உன் எண்ணத்தை நீ மாற்று. இன்னைக்கு இந்த காரியத்தில் நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்ன சொல்லுங்க ஆண்டவரே, அந்த நித்தியத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது, ஒரு மனுஷனையாவது, ஒரு மனுஷியையாவது திருப்புவதற்கு எனக்கு பலனும் கிருபையும் நீங்க தாங்க ஆண்டவரே. ஜெபிங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். He who asks will receive. தேவனிடத்தில் கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் நீங்க கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் அறிய எனக்கு உதவி செய்யும். ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஃபார் மை லைஃப். என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் அறிந்து அதற்கு நேராய் ஓட எனக்கு உதவி செய்யும். காலங்கள் ஓடி போய்விடும். ஒரு நாளை திரும்பி பார்க்கும்போது வீணடித்து விட்டேனே என்று புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்காக பிரயோஜனப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் கர்த்தாவே, நீர் அழைத்த அழைப்பிலே நான் நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேரவும், ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் அல்ல, தேவரீர் உம்மை நோக்கி நான் பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் பின்னே போக துடிந்தே, இயேசுவின் பின்னே போக துடிந்தே, இயேசுவின் பின்னே போக துடிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கி பின்னோக்கினான். உணர்ந்து சொல்லலாமா? சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே ஆண்டவரே உமையே நோக்கி பார்க்கிறேன். உடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக சுமந்த அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். உம்மிடத்திலே நான் திரும்ப வருகிறேன் ஆண்டவரே. உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இறுதி ஜபத்துக்காக எழுப்பி நிற்கலாம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு நில்லுங்க. இந்த நாளில் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு தெளிவோடு, ஒரு தைரியத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீங்க, நம்பிக்கையோடு நான் போகிறேன், அர்த்தமற்ற வாழ்க்கை அல்ல, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி
தேவனை அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த பூமியின் வாழ்க்கைக்கும் உம்முடைய சன்னிதானத்துக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. உம்மோடு கூட இருக்கிற உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க, நீர் கொடுத்த ஸ்தானத்திலே நிலைத்திருக்க, நீர் கொடுத்த குறிக்கோளை மனதிலே வைத்து ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.